இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தை பற்றி பார்க்கலாம். அம்மாக்கா அப்பாவுக்கும் செடியும் மரம் வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் முன்னாடியெல்லாம் மாடியில் நிறைய செடி வச்சுருந்தாங்க. அப்புறம் தர ஓடெலாம் நாஸ் ஆகுது, வீடெலாம் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செடியெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆனாலும் அம்மாவுக்கு வந்து ஆசையெல்லாம் குறையில, என்ன செடி பார்த்தாலும் வாங்கி அழகாக பராமரிப்பாங்க. சும்மா வாங்கணும் நட்டும் அப்படின்லாம் செய்ய மாட்டாங்க, அழகாக ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுபடி இப்போது மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் ரேரான செடிஸ்லாம் அம்மா வச்சுருக்காங்க, செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. அது என்னென்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் செடிகள்லாம் கொஞ்சம் வாடியும் கொஞ்சம் தளிர் விடாமல் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஊரில் மழையெல்லாம் பெஞ்சு ஓஞ்சிருக்குது. ஸோ அதனால இன்னும் 2-3 நாள் ஆகும் செடியெல்லாம் இன்னும் நல்லா வர்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கத்திரி செடி. இது வந்து நான் ஊர்லேருந்து விதை வாங்கி அம்மா கொடுத்தேன். அது போட்டு இப்போ பூ 2-3 காய் இருந்துச்சு, பட் என்னோடய பையன் அதை பறிச்சிட்டான். இப்போ இதில் பாருங்கள், 2-3 பூவெல்லாம் அழகாக பூத்துருக்குது. கூடிய சீக்கிரம் இது காய் விட்டுரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இது ஒரு செவ்வந்தி செடி. இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ஆக்சுவலி ஒரிஜினல் கலர் ப்ரௌன் அந்த மாதிரி இல்லை, இது ஒரு ப்ரௌனும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி வரும். அது ஃபுல்லாக பூத்ததை உங்களுக்கு போடுறேன் வீடியோ. அப்புறம் இது ஒரு ஆரஞ்சு ரோஸ், இன்றைக்கி தான் பூத்துருக்குது அழகாக. செடியெல்லாம் கொஞ்சம் அந்த மழையில் அழுகி நின்று அப்புறம் தழுத்துருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பூ பூத்துருக்குது. நிறைய செடி, ரெட் கலர் ரோஸ் வச்சுருக்குறாங்க. அம்மாவுக்கு ரோஸ் செடியை விட செவ்வந்தி செடினா ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு எல்லோவும் ப்ரௌனும் சேர்ந்தது, ஃபுல் எல்லோ இல்லை, எல்லோ ஒரு ஆரஞ்சு சேர்ந்தது. இந்த செடி ஏனோ வாடிடுச்சு, கொஞ்சம் மண் ஏதோ கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சா இல்லை என்ன முத்தின செடியான்னு தெரியல, அழுகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் ரோஸு ரொம்ப மழைக்கு அப்புறம் நிறைய அழுகி இப்போ தான் தழுத்து பூத்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி. இது வந்து நாங்கள் புல்லு பூன்னு சொல்லுவோம், எங்களுக்கு பேர் ஃபஸ்ட் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆனுவல் ஃப்ளவர் என்னமோ. இது எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் ரேர் தான் கிடைக்கிறது. மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன்ஸ் இல்லை அந்த மாதிரி கேரளா பார்டர் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற பிளேசஸ்லாம் இந்த செடி நல்லா வளரும். எங்கள் கிளைமேட்டுக்கு வளருமா என்னன்னு தெரியல, பட் அம்மா வந்து அழகாக அதை பராமரித்து வளர்த்துட்டாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சுது, இப்போ தான் ஒன்று கிடச்சிருக்குது, இன்னும் நிறைய வாங்கி வைக்கிற ஐடியாவில் அவங்க இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெவ்வந்தின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஜெவ்வந்தி அது ஒரு டைப் ஜெவ்வந்தி, இது வந்து கிரேந்தின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதாவது மேரி கோல்ட் ஃப்ளவர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ்னால் ஆர்டினரி எல்லோ இதெல்லாம் கிடையாது, வெல்வெட் கிரேந்தின்னு சொல்கிறது, வெல்வெட் சாமந்தி பூ. ஸோ இது பூக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து இப்போ கிறிஸ்மஸுக்கு தான் இந்த ஜெவந்தி எல்லாம் பூக்கும். ஸோ எல்லாமே நல்லா மொட்டு வச்சிடுச்சு, எல்லாம் மொட்டு வச்சு பூக்க ரெடியாச்சு. இது வந்து ஒயிட் கலர் ஜெவந்தி, இது வந்து ஒரு ப்ரௌன் கலர். பூக்கும்போது இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது வந்து வயலட் கலர், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. விரிஞ்சதுன்னா இப்போ நிறைய மொட்டு வச்சு, டிசம்பர் மாதம்தான் இங்கே வந்து ஃபேமஸ் பூ பூ அதாவது சீசன். எங்கள் கன்னியாகுமரியில் வந்து டிசம்பர் மந்த்து தான் ஜெவந்தி எல்லாம் பூக்கிறதுக்குள்ள சீசன், அதனால இப்போ எல்லாமே மொட்டு வச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே குட்டி நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பூத்ததும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன், அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு புரியும். அடுத்து இது வெண்டை செடி, இதுவும் நான் அம்மாவுக்கு விதை வாங்கி கொடுத்தேன். ஸோ அதனால இப்போ தான் ஃபஸ்ட் பூ பூத்துருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போதே. என்னதான் கடையில் வெஜிடபிள் வாங்கினாலும் நம்ம வீட்டில் ஒரு காய் இருந்தாலும் அது பறிக்கும்போதும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பூ, இது வந்து பால்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆக்சுவலி அதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வில்லேஜ்ங்கிறதுனால எந்த இடத்துலலாம் இடம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துலலாம் செடி வச்சுடுவாங்க. நம்ம டவுனில் மாதிரி ஒரு இடத்துல பர்டிகுலராக கார்டனிங்னு ஒதுக்க மாட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் இடம் இருக்கோதோ வச்சுடுவாங்க. அப்புறம் இது வந்து இளநி மரம், அதாவது தேங்காய் இல்லாமல் இளநியை வந்து ரொம்ப முத்து வச்சு அது வந்து தேங்காய்வாக்கி அதுலேருந்து இந்த கலரில் இருக்கும் இளநி. ஸோ அதை வந்து இப்போ முளைக்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று முளைச்சிருக்குது, இப்போ அடுத்து இந்த ஒன்று வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த இங்கே இந்த ஒன்று முளைச்சிருக்குது, இங்கே ஒன்று முளைச்சிருக்குது. இது வந்து என்ன பண்ணுவோன்னா நாங்கள் சும்மா இது அப்படியே வச்சுட்டு கண்ட இடத்துலலாம் நடமாட்டோம். யாராவது ரிலேஷன்ஸ்க்கோ இல்லை யாருக்காச்சும் வேணும்னா நாங்கள் கொடுப்போம். தேங்காய் மரம் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், இளநிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி அம்மாவுக்கு அது வந்து ஒரு ஹாப்பி. சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை யாருக்கோ தெரியும், யார் வந்தாலும் பார்த்தாங்க வேணும் அப்படின்னா அப்படி கொடுத்துடுவாங்க. அதே மாதிரி எங்கெல்லாம்
இடம் இருக்குதோ எல்லா இடத்துலையுமே அந்த செடியெல்லாம் வச்சுடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓவரால் நம்ம பேக் எங்களுக்குலாம் ஃப்ரண்ட்ல ரொம்ப பிளேஸ் கிடையாது, பேக் சைடு தான் ஒரு கிணறு இருக்குது, அப்புறமா நிறைய இடம் இருக்குது. ஸோ அதனால அந்த செடி அங்கெல்லாம் அந்த செடியை வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு டைப்பில் ஒரு ஒன் டைப் ஆஃப் கனகாம்பரம்னு சொல்லுவோம். இது வந்து ஊதா, இது வந்து என்ன கலர், கனகாம்பர கலர். பட் நீங்கள் நார்மலாக பார்க்குற கனகாம்பரம் மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நீல பூவாக இருக்கும். ஸோ அது பூக்கட்டும், அப்போ உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அது போடுறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணிக்கு போடுற பிரிஞ்சி இலை, இதுவும் அம்மா வச்சுருக்குறாங்க. அம்மா யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி, நாங்கள் ஊர்லேருந்து வந்தால் நாங்கள் தான் பிரியாணியெல்லாம் செய்வோம். அப்போ எங்களுக்காக என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறதுக்காக அம்மா வந்து ரொம்ப நாளாக இது வச்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க. அம்மாவோட செக்ஷன் அவ்வளோதான். இப்போ அப்பாவோட செக்ஷன் பார்க்கலாம். அம்மாவுக்கு எப்படி செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து இந்த மரம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து வெத்தலை கொடி. அப்பாவுக்கு வந்து ஊரில் வந்து வெத்தலை கொடியெல்லாம் வச்சு நல்லா பழக்கம் இருக்கிறதுனால இந்த கிளைமேட்டுக்கு எங்களுக்கு மோஸ்ட்லி வராது. பட் அவங்க அழகாக தொட்டியில் வந்து என்னென்ன மண் இதெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் வச்சு அழகாக தேத்தி எடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் நல்லா கொடி விடுறதுக்கு ஆரம்பமாயிடுச்சு. அப்புறம் இதில் ஒரு சின்ன மல்லி நிற்கிது, இது வந்து சேம்பேங்கான்னு சொல்லுவோம். இது மரமானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் நிறைய கருவேப்பிலை செடி நிற்கிது எங்கள் வீட்டில், கருவேப்பிலை. அப்புறம் இந்த பயிர் ஒன்று கொடி விட்டுருக்குது. அப்புறம் பப்பாளி காய் வந்திருக்குது. அப்போ அப்பாவோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்தீங்கன்னா தென்னை மரமும் வாழை மரம் தான். ஸோ இதில் பாருங்கள், வாழை மரம் வந்து கொலை விட்டுடுச்சு. ஸோ என்னதான் கடையில் நல்ல காஸ்ட்லியான வாழைப்பழம் வாங்கினாலும் நம்ம வீட்டில் வந்து காய்ச்சி அதை பறிக்கிறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ வாழை மரம் அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது. இந்த இங்கே எப்போவுமே மாமரம் நிற்கும், மாங்காய் கிடக்கும், பட் இன்றைக்கி இருக்கா என்னென்னு தெரில. அப்படியே ஓவரால் வியூ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு இளநி மரம், எங்கள் வீட்டு இளநி மரம். ஸோ இது எல்லாமே இந்த மரம் எல்லாமே அப்பா மெயின்டைன் பண்ணுறது, செடி எல்லாமே அம்மா மெயின்டைன் பண்ணுறது. மரத்துக்கு தேவையான உரம் வைக்கிறது, அதை வந்து கிளறி விடுறது, அப்பப்போ அதோட வேர் மாற்றுறது, எல்லாமே செய்கிறது வந்து எங்கள் அப்பா தான். ஸோ இந்த இதிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போட்டா மரம், இது ரொம்ப வருஷமாக நிற்கிது, நிழலில் மாட்டிக்கிட்டனால இது இன்னும் காய்க்கல. அப்புறம் ஒரு கருவேப்பிலை பெரிய மரம் ஒன்று நிற்கிது. ஸோ அதுக்கப்புறம் பப்பாளி நிற்கிது. ஆல்மோஸ்ட் எல்லா செடியுமே குட்டி குட்டியாக நாங்கள் வச்சுருக்குறோம். இது வந்து ப்ராப்பராக கார்டனிங் அப்படின்னு இல்லாதனால என்னெல்லாம் செடி வேணும், என்னெல்லாம் வேணும், இல்லை எப்படியெல்லாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நட்டு வச்சுருக்காங்க. அங்கங்கே நட்டு வச்சுருக்காங்க. நான் அதை தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து போடுறேன். ஸோ இனி டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே விரிஞ்சிடும், பூ எல்லாமே வந்துடும். மோஸ்ட்லி ஜவந்தி ரோஸ் எல்லாமே வந்து டிசம்பர் மந்த் வந்து நல்லா பூத்துரும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னொரு வீடியோஸ் எடுத்து காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க செடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி மண் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன லேயர் வைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவில் நான் போட்டு போடுறேன். பிகாஸ் அவங்க எங்கள் மண் வந்து ரொம்ப கடல் மண், அப்புறம் களிமண் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இவங்க வந்து வேறு ஒரு மிக்சிங் அம்மா வந்து செய்வாங்க, செங்கல் பொடி வச்சு. அப்புறம் ஒவ்வொரு லேயர் லேயராக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு எல்லா செடியும் பிடுங்கி வேரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க, உட்காந்து மெனக்கெட்டு பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் அது டைமெல்லாம் இருந்தாலும் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.